தொடர்ந்து பெண்கள் குறித்து அவதூறு பேசுவதற்கு சவுக்குக்கு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்து தானும் அதற்கு முழு உடந்தையாக இருந்து சவுக்கு உள்ள போகும்போது ஃபுல்லா முழு பாதுகாப்பையும் கொடுப்பவராக இந்த ஃபிலிக்ஸ் தான் இருக்கிறார். சவுக்கை விட அவருடைய நேர்மை குறித்து உத்தரவாதம் கொடுக்கிற நபராக இந்த ஃபெலிக்ஸ். இந்த விவகாரத்தில் ஃபெலிக்ஸுக்கு இது பிரச்சனை வரும் என்று தெரிந்த உடனேயே முன்ஜாமீன் கேட்கிறாரு. முன்ஜாமீன் கேட்ட உடனே அதை விசாரித்த குமரேஷ் பாபுங்கிற நீதிபதி உடனே சொல்றாரு, இந்த வரிசையில் நீதிபதி சொன்னதின் அடிப்படையில் போலீஸ் அடுத்த கட்டமாக இவரை தேட முயற்சிக்கிறது. இவர் அதுக்கு இடையில் டெல்லியில போய் பிரஸ் கவுன்சில் போய் ஒரு மனு கொடுக்க போறார். ஆனா நொய்டால வச்சு இவரை பிடித்து இப்போ மதன் போட்ட அந்த ரிங் ஆபரேஷன்ல வந்து அட்வைசர் மாதேஷ் பேசும்போது ஒரு தகவலை சொல்றார். அதிமுக முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணனோட மருமகன் ஜி ஸ்குவர் பற்றி சொல்லி இந்த விஷயத்தை பரப்புங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கான அஜெண்டாவுக்கு எங்ககிட்ட சொன்னாரு. சொன்ன உடனே டே மாதேஷ் சூப்பர் கண்டென்டா இருக்கடா, நாம இதை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அவதூறை நாங்கள் செய்தோம் அப்படின்னு பேசினா. இந்த மாதேஷ்ங்கிற நபரும் வந்து இந்த கேஸ்ல இன்க்ளூட் பண்ணப்படணும், அவரையும் கைது செய்யணும். மதுரை வாயில் ஒரு வீடு, டி நகர்ல 2840 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பங்களா, ஆரியபுரத்துல ஒரு அபார்ட்மெண்ட், 3500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு மேத்தா நகர்ல ஒரு பங்களா, 8600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட். போதை பொருட்கள் இங்கே அதிகமாக புழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் போதையின் எப்படிங்க அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, நாங்களும் ஒரு 1.5 கிலோ வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் பதில் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்க ஆபீஸுக்குள்ள இருக்கான சோதனை போட்டதில் 1.5 கிலோ. ஸோ ஊரெல்லாம் கஞ்சா இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. சொன்ன நபர் தன்னிடமே கஞ்சாவை சேர்த்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஊரெல்லாம் வந்து திருடுகிறார்கள், அவர்கள் அவ்வளவு சேர்த்தாங்க இவ்வளவு சேர்த்தாங்கன்னு சொன்னவர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நிலங்களை வாங்கி வைத்திருக்கிறார். ஸோ இது மேலே எல்லாம் ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். சவுக்கு சங்கர் பெண் காவலர்கள் மற்றும் பெண் காவல் உயர் அதிகாரிகள் குறித்து ஆபாசமாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கின்றார். இந்த சூழலில் அவரை பேட்டி எடுத்த ரெட்பிக்ஸ் ஆசிரியர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவரும் கைது செய்யப்பட்டு இருக்கின்றார். அவர் கைது செய்யப்பட்டதனுடைய பின்னணி என்ன, எங்கு வைத்து அவரை கைது செய்திருக்கிறார்கள், இந்த விவரங்களை எல்லாம் நம்முடைய விவாதிப்பதற்காக ஊடகவியலாளர் அரசியல் விமர்சகர் தோழர் சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். ஃபெலிக்ஸ் ஜெரால்டு எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கின்றார், எங்கு கைது செய்யப்பட்டார், அதனுடைய பின்னணி என்ன தோழர்? இல்லை, ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர் நடத்துகிற ரெட்பிக்ஸ் இணைய அந்த யூடியூப் தளத்தில் தான் வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, சவுக்கு சங்கரும் இவரும். குறிப்பாக வந்து சவுக்கு சங்கர் இப்படிப்பட்ட அவதூறு பேச்சுகளை பல நேரங்களில் பேசியிருக்கிறார். ஒரு நேரம் ரெண்டு நேரம்னு சொல்ல முடியாது, பல நேரங்களில் பேசியிருக்கிறார். குறிப்பாக ஒரு நேரத்தில் வந்து நீதிபதிகளிடம் வேலை பார்க்கிற ஓஏ பெண்கள் குறித்து பேசியதற்கு இவர் வழக்கு வாங்கினார். ஆமா, கைம்பெண்கள், ஓஏ கைம்பெண்கள், நீதிபதிகள் இவர்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, இவங்களும் வேலை செய்யாம சம்பளம் வாங்கலாம் அப்படின்றதுக்காக நீதிபதிகளிடம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த நேரமே நாம் என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா, இது வெறுமனே சவுக்கு சங்கரனுடைய குற்றம் மட்டுமல்ல, இந்த விஷயத்தை ஒருத்தர் கேதர் பண்ணி வாங்கி அதை வந்து பப்ளிஷ் பண்றாரு வித்தவுட் எடிட், அதாவது இது ஒன்றும் லைவ் கிடையாதுங்க, எந்தவித ஆதாரமும் இல்லாமல். ஒன்று ஆதாரம் கிடையாது, சரி அவர் தான் சொல்றாருன்னு சொன்னா நீ அப்செக்ஷன் கிடையாது, கேட்கிற நீங்கள் உங்களுடைய தரப்பில் ஒரு நெறியாளர்ங்கிற அடிப்படையில் நீங்கள் அதை வந்து எதிர்க்கணும் இல்லையா, அப்படிப்பட்ட எந்த எதிர்ப்பும் கிடையாது. முழு ஆதரவோடு அதை வியப்போடு கேட்பதாகவும் தூண்டி விடுவதாகவும் இருக்குது. அதனால எல்லா இந்த மாதிரியான விஷயங்களில் முதல் குற்றவாளி ஃபெலிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த விவகாரத்தில் இந்த ஃபெலிக்ஸுக்கு இது பிரச்சனை வரும், அதாவது தனக்கு வரும் என்று தெரிந்த உடனேயே இவர் என்ன பண்றாரு, ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுறாரு. ஆமா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்கிறாரு. முன்ஜாமீன் கேட்ட உடனே அதை விசாரித்த குமரேஷ் பாபுங்கிற நீதிபதி
உடனே சொல்றாரு, இந்த வரிசையில் ஏவும் குற்றவாளியே இவர் தான். கேட்கும் போதே இவர்கள் கேட்ட விவகாரம் ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்றாங்க, பிலிக்ஸ் 25 ஆண்டு காலம் பத்திரிகையாளராக இருக்கிறாரு, ஸோ இந்த காரணத்துக்காக அவரை வந்து நீங்க இதுல வந்து இணைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதை ஒரு தகுதியாக இவங்க முன்னிறுத்தி பெயில் கேட்கறாங்க. அவர் அப்பதான் சொல்றாரு, இது ஒரு பத்திரிகையா, இது முதல்ல ஒரு ஊடகமா, நீங்க நடத்தியது ஒரு விவாதமா, இந்த ஒரு இன்டர்வியூங்கிற அடிப்படையில் இதை மதிக்க முடியுமா? ஸோ உண்மையிலேயே இந்த வரிசையில் இவர் தான் முதல் குற்றவாளி அப்படின்னு நீதிபதி சொன்னதின் அடிப்படையில் போலீஸ் அடுத்த கட்டமாக இவரை தேட முயற்சிக்கிறது. இவர் அதுக்கு இடையில் டெல்லியில் போய் பிரஸ் கவுன்சிலில் போய் ஒரு மனு கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நொய்டாவில் வச்சு இவரை பிடித்து இப்போது ட்ரெயினில் இவரை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிலைமை. ஆமாம், திருச்சி போலீஸ் வந்து கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. போலீஸ் நாளை அவர் வந்து சென்னைக்கு கொண்டு வரப்படுவார் அப்படின்ற தகவல் வெளியாகுது. அதுக்கு பிறகு திருச்சி மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தப்பட்டு அது எத்தனை நாள் நீதிமன்ற காவலா இல்லை போலீஸ் காவலா அப்படின்றது வந்து நாளைக்கு தான் தெரியும். இப்போ இதில் உண்மையிலேயே நீதிபதி குமரேஷ் பாபு சொன்னது போல ஃபெலிக்ஸ் தான் ஏவன் குற்றவாளியா, பேசிய நபர் சவுக்கு சங்கர் இருக்கிறார், அவர் ஆபாசமாக பேசியிருக்கிறாரு, இந்த பக்கம் ஒருத்தர் மறுப்பு சொல்லலை அப்படின்ற காரணத்திற்காக ஒரு பேட்டி எடுப்பவரை ஏவனாக சேர்க்கணும் அப்படின்றது சரியா, கைது செய்யலாம் அப்படின்றது சரியா? இல்லை, இதெல்லாம் இதுக்கெல்லாம் முன்னாடி நாம் அந்த விஷயத்தை ஆரம்பிக்கணும். அதாவது சவுக்கு சங்கர் என்கிற நபரை அவர் அதுக்கு முன்னாடி இன்டர்நெட்டில் இதில் வலைதளங்களில் எழுதிட்டு இருக்கிறாரு, சவுக்கு மீடியான்னு வச்சு வெப்சைட்டில் எழுதுகிறார். ஆனால் அதற்கு பிறகு அவரை ஒரு ஊடகத்தில், காட்சி ஊடகத்தில் அவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்து முத முதல்ல அவரை வருக வருக வந்து பேசுங்கன்னு சொல்லி கூப்பிட்டது, அவரை ஊக்குவித்தது இவர் தான். அதுக்கு முன்னாடியே வந்து ரெட்ஃபிக்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய யூடியூப் தளமாக இயங்க ஆரம்பித்து விட்டது, பல லட்சம் பேர் பார்க்குற ஒரு இணையதளமாக இருக்குது. அந்த இடத்தில் இவரை வந்து உருவாக்கி இவர் தன்னுடைய தான் பட்ட பாடுகள் என்ன, நான் வந்து போலீஸ்ட எவ்வளோ கஷ்டப்பட்டேன், என்ன காரணத்துக்காக கஷ்டப்பட்ட, வேலை செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய தகவல்களை திருடி வித்த ஃபைல் திருடன் சரிங்களா, ஒரு கிளர்க்கா இருந்து ஒரு அரசு பணியில் இருக்கிற நபர், அதுவும் காவல்துறை மாதிரியான அரசு பணியில் இருக்கக்கூடிய நபர் அங்க கூடிய ரகசியங்களை திருடி வித்தார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவருக்கு முதல் குற்றமே ஒரு தியாகத்தின் அடிப்படையில் ஒரு விடுதலை போராட்டத்துக்காகவோ அல்லது இப்போ நடக்கக்கூடிய ஒரு விவசாயிகள் போராட்டத்துக்காகவோ மக்கள் பிரச்சனைக்காகவோ அல்ல, ஃபைல் திருடியதற்காக நீங்கள் போலீஸ்கிட்ட போனீங்க, அதை ஒரு கதையாக நரேட் பண்ணி ஒரு கழிவிறக்கத்தின் பேரில் நான் எவ்வளவு வலிகளை தாங்கி வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பனிங்க. அந்த விவகாரத்துல தானே இன்னைக்கு முழுசா அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவரை வேலையை விட்டு தூக்கி இருக்கிறாங்க. ஆமா, அரை சம்பளத்தோட வந்து இத்தனை ஆண்டு காலம் இருந்தாரு, 2008-09 பிறகு அவரை தூக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பெண் பத்திரிகையாளர்கள் அவங்க குறித்து எவ்வளோ ஆபாசமாக அவர் வந்து எழுதியிருக்காரு. அந்த நேரங்களில் வலைதளத்தில் எழுதும் போதே, அதாவது இவர் முகம் காட்டி பேசுவதற்கு முன்னாடியே சன் டிவியில் நியூஸ் வாசிக்கிற ஒரு அம்மா, அந்த அம்மா பேர் சொல்ல வேண்டியதில்லை, அவர்கள் குறித்து மிக ஆபாசமாக, இன்னைக்கு எப்படியெல்லாம் பெண்கள் குறித்து இவர் வந்து ஃப்ளோவில் ஏன் பேசுகிறாரு அப்படின்னா, இவர் உணர்விலேயே, யார் சவுக்கு சங்கரின் உணர்விலேயே இயல்பாக பெண்கள் குறித்து ஒரு இழிவான பார்வை இருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. இவர் தான் முன்னோடி. ஆமாம், இவர் அதுக்கு முன்னாடியே பேசுகிறாரு, அதுவும் இந்த முறையாவது வந்து பொதுவாக பேசுகிறார். அந்த முறை முதலில் குறிப்பாக ஒரு பெண் குறித்து அவர் தன் தேவைக்காக பலரிடம் சென்று வருகிறவர்னு சொல்லி எழுதியவர். அப்படிப்பட்ட நபரை இவர் கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுத்து அவருக்கு களம் அமைத்து கொடுக்கிறார், ஊர்ல வந்த போன கதையெல்லாம் பேசுகிறார்கள். அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் வீடியோஸ் ரெட் பிக்ஸ்ல இன்னும் இருக்கு. ஆமா, இப்போ ஒவ்வொரு முதரையும் இவர் இந்த அதுக்கு அடுத்தாப்புல இந்த ஓஏ பெண்கள் குறித்த பிரச்சனை வரும்போதும் சரி, ஸ்ரீமதி விவகாரம் வரும்போதும் சரி, அவருடைய நேர்மை குறித்து உத்தரவாதம் கொடுக்கிற நபராக இந்த ஃபெலிக்ஸ் இருக்கிறார். அந்த ஃபெலிக்ஸோட பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, நாம சவுக்கு சங்கரின் பேச்சையாவது கேட்க கேட்க புரிஞ்சிடும், வந்து வாயில வந்ததெல்லாம் விடுறான், ஒரு கதை தான் அடிச்சுட்டு இருக்கிறான், பிளாக்மெயில் பண்றான், இந்த மாதிரி தெரிஞ்சிடும். நீ எதுக்கு இங்க போன, இவங்க கிட்ட ஏன் பேசின அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் கேட்டோம்னா, நீ ஒரு புரோக்கர், நீ இடைத்தரகராக வேலை செய்கிற, சில விஷயங்களை மிரட்டுவதற்காக பேசுற அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனா அதை உண்மை என்று நம்ப வைப்பது போல் அப்படி உருகி கேட்பது இருக்கு இல்லையா, அப்படியா தோழர், சரிங்க தோழர் அப்படின்னு சொல்லி அவரோடு ஒன்றி
இன்னும் சொல்வதா இருந்தால், இந்த நீதிபதி சொல்லியிருக்கிறது ரொம்ப முக்கியமானது. 25 வருஷம் என்னுடைய பத்திரிகை அனுபவம்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய கேவலம் இது! ஒரு பத்திரிகை துறைக்கே இருக்கக்கூடிய ஒரு கேவலம். அதாவது NDTV போன்ற மிகப்பெரிய ஒரு பத்திரிகையில் வேலை செய்த நபர் இன்றைக்கி அதையே ஒரு கேடகமாக பயன்படுத்தி கொண்டு பெண்களை அவதூறுபடுத்துவதற்கும் அந்த கேஸிலிருந்து தப்பிப்பதற்கும் முயற்சிக்கிறார்னா இதுதான் இருக்கிறதுலேயே அயோக்கியத்தனம். ஸோ அப்போது ஆரம்பத்திலிருந்தே சொல்கிறேன், சவுக்கை விட மிக மோசமான குற்றவாளி ஃபெலிக்ஸ் தான். இல்லை, இவர் இன்னும் ஒருபடி மேலே போய் அந்த ஸ்ரீமதி விவகாரத்தில் சவுக்கு சங்கர் வந்து பள்ளி அந்த RSS ஓனர் ரவிக்குமார் அவருக்கு வந்து கழுத்து வரை கடன் இருக்குது, ஸ்ரீமதிக்கு வந்து ஒரு லவ் அஃபேர் இருக்குது, அவங்க அம்மா சரியில்லை அப்படின்னு வந்து கூச்சமே இல்லாமல் பேசுகிறாரு. கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு அன்னைக்கு வந்து சவுக்கு சங்கருக்கு எதிராக. ஒட்டுமொத்தமாக ஊடக உலகமே வந்து திரண்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படிப்பட்ட சூழலில் அவர் காசே வாங்க மாட்டார், அவர் பொய்யே சொல்ல மாட்டார், அவர் மிக நேர்மையான மனிதர் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்தது இதே ஃபெலிக்ஸ். அதாவது அந்த ஒரு விவகாரத்தில் மட்டும் இவர்கள் இருவருமே எவ்வளவு இணைந்து கூட்டாக ஒரு சதி திட்டத்தோடு வேலை செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். இவர் ஃபெலிக்ஸ் வந்து சவுக்கு சங்கர் எவ்வளவு நேர்மையானவர் தெரியுமா, பணம் வாங்க மாட்டார்னு ஜீவாட்டுடையில் வந்து அடித்து பேசுகிறார். அந்த வீடியோக்கள் இப்போவும் இணையதளத்தில் இருக்குது. தன்னுடைய நேர்மையும் சேர்த்து தன்னுடைய ஒழுக்கமான நான் எவ்வளோ நேர்மையான பத்திரிகையாளன் தெரியுமா அப்படிங்கிற அந்த உணர்வு நிலையிலிருந்து அதை பேசுகிறார், எனக்கு நல்லா தெரியும்னு. இன்னொரு இடத்துல அவார்டு ஃபங்க்ஷன் நடக்குது, அங்கேயும் போய் ஆத்து ஆத்துன்னு ஆத்துறாரு. சவுக்கு சங்கரின் நேர்மை அவருடைய கரைபடியாத கரத்துக்கு சொந்தக்காரர், ஒரு பைசா வாங்க மாட்டார், பொய் சொல்ல மாட்டார், இப்படியெல்லாம் பேசிவிட்டு இன்னொரு பக்கம் கள்ளக்குறிச்சி மாணவி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட தரப்புக்கு எதிராக பள்ளி தரப்பிலிருந்து எல்லாரும் வந்து அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கணும்னு சொன்னப்போ பள்ளி தரப்பிலிருந்து அந்த ஓனருக்கு கழுத்து வரை கடன் ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு, அதாவது அந்த பெண்ணுக்கு எதிராக வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா இவரால் தான் முடியும். ஆனா இதுல மட்டும் இல்லையே, இப்ப தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ராம்குமார் அவர் எந்த அளவுக்கு வந்து காவல் சித்திரவதையால் படுகொலை செய்யப்படுகிறார், ஆனால் அவரே தான் உயரை கடிச்சு செத்தாரு. அந்த உயரில் மின்சாரமே பாயில்லைன்னு மனித உரிமைகள் ஆணையம் வந்து சொல்லிருச்சு. குறுக்கு விசாரணையில் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரே மின்சாரம் பாய்ந்து அவர் சாகலை அப்படின்ற விஷயத்த தெளிவாக சொல்லிருச்சு. அதே போல் ஸ்டெர்லைட் படுகொலை, அதில் அதை நியாயப்படுத்தினார், ஒரு ரவுண்டு தான் சுட்டாங்க, திட்டமிட்டு சுடலைன்னு. அருணா ஜெகதீசன் ஆணையம் என்ன சொன்னிச்சு, 18 ரவுண்டு சுட்டுருக்குறாங்க, காக்கா குருவியை சுட்டு தள்ளுவதை போல சுட்டு தள்ளியிருக்கிறாங்க அப்படின்னு மிக தெளிவாக சொன்னிச்சு, அதை நியாயப்படுத்தினார். அதுக்கப்புறம் ஆத்தூர் விவசாயிகள் ED ஒரு 6 ஏக்கர் நிலத்தை பிடுங்கி BJP தலைவருக்கு கொடுக்கறதுக்காக வேலை செய்யுது. அதில் அவங்க என்ன ஏழை விவசாயிகள், அவங்க என்ன தலித்த விவசாயிகள், அவங்களாம் காட்டெருமையை வேட்டையாடி அதில் கருப்பு மனம் பண்ணுறாங்க அப்படின்னு கூச்சமே இல்லாமல் அவங்க மேலே அவதூறு. இப்படி எல்லா நேரங்களிலும் வந்து அதிகார வர்க்கத்திற்கு ஆதரவாக ED போலீஸ் இது போன்ற ஒடுக்குமுறை கருவிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் தான் இந்த சவுக்கு. அதாவது இந்த விவகாரங்களில் எல்லாம் சவுக்கு மாட்டிக்கொள்ளும் போது சவுக்கை பாதுகாப்பதற்கு இப்பவும் பாருங்க, இந்த முறை இவர் மாட்டிட்டப்பவும் கூட தொடர்ந்து வந்திருக்கிற வீடியோக்கள் எல்லாமே ரெட்பிக்ஸில் சவுக்குக்கு ஆதரவாகவே வருது. ஆமாம், ஊரே சவுக்குக்கு உயிருக்கு ஆபத்து, சவுக்குக்கு உயிருக்கு ஆபத்து, அவர் கை முறிந்து விட்டது, போலீஸ் என்ன செய்கிறது, மாற்றி மாற்றி கேள்விகளை போட்டு சவுக்கை காப்பாற்றுவதற்கு அவ்வளவு வேலை செய்திருக்கிறார். ஒன்றே தான், அந்த நீதிபதிகள் ஓஏ பெண்களை கைம்பெண்களை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க, அந்த பெண்களும் வசதிக்காக நீதிபதிகள்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அதைக்கும் அந்த டைம்லையும் இதே மாதிரி தான் பண்ணார். ஒன்று, நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் அடுக்குனீங்க, அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நில்லாமல் அதிகார வர்க்கத்தின் பக்கம் நின்று கொண்டு பேசுவது சவுக்கு சங்கரின் இயல்பாக இருக்கிறது. இன்னொன்று, வீக்கர் செக்ஸாக இருக்கக்கூடிய பெண்கள் பக்கம் பெண்களை வந்து மிக மோசமாக சித்தரிப்பது, அது வந்து நீதிபதியிட்ட வேலை பார்த்தாலும் சரி, அல்லது அது கீழே விழுந்து அதாவது மர்ம முறையில் மரணமடைந்த சிறுமியாக இருந்தாலும் சரி, அவருடைய அம்மா முதற்கொண்டு அவர்களை இழிவுபடுத்துவது. இன்னைக்கு காவல்துறை பெண்கள், அப்போ ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு காவல் காக்கிற காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய இந்த பெண்களை கூட நீ அவதூறு பேசுவ அப்படின்னு சொன்னால்
எவ்வளோ பெரிய ஒரு மோசமான செயலை செஞ்சுருக்க அப்படிங்கிறது முக்கியமானது. இதற்கு முழு உடந்தையாக இவர் இருந்திருக்கிறார். யார்? ஃபிலிக்ஸ் இருந்திருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. சரி, இது வந்து சவுக்குத்தான் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. சவுக்கு இவ்வளவு பேசுவதற்கும் இடம் கொடுத்து சவுக்கு சங்கர் வந்து இந்த ஓய்வு பெண்கள் விவகாரத்தில் உள்ளே போனப்போ அதுக்கு நியாயம் பேசுவது மாதிரி, அதாவது இங்கே பொது தளத்தில் பெண்கள் எல்லோருமே இப்படித்தான் இருக்கிறார்கள்ங்கிற மாதிரி ஒரு பேட்டி எடுக்கிறார் ஃபெலிக்ஸ். அதில் கீதாங்கிற அம்மா பேசுகிறாங்க. கீதா யாருன்னு நமக்கு தெரியும், பல இடங்களில் யூடியூப்பில் பேசியிருக்காங்க. ஜெயலலிதாவினுடைய தோழி அப்படின்னு பேசுவாங்க. ஆவியோடு நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அம்மா பேசும்போது சொல்கிறாங்க, அரசியலில் பல அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு பெண்கள் வருவதற்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போதும் அதையும் இவர் ஒளிபரப்புகிறார், அதை வந்து ஆதரிக்கிறார், ஆமோதிக்கிறார். ஸோ இந்த அடிப்படையில் ஒரு கேஸ் வந்து அப்பமே 2022 வருது. அந்த கேஸ்லேயும் இவர் வந்து முன்ஜாமீன் வாங்கி வச்சிருக்காரு. ஸோ இரண்டு முறை, இது ரெண்டாவது முன்ஜாமீன்கிறதுனால ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர், அதாவது இதுக்கு பிறகு மூணாவது முறையாக திரும்பவும் பெண் காவலர்கள் குறித்து பேசுகிறாங்க. அதுக்கு பிறகு நீதிபதி அறிவுறுத்தி இவரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து பெண்கள் குறித்து அவதூறு பேசுவதற்கு சவுக்குக்கு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்து தானும் அதற்கு முழு உடந்தையாக இருந்து சவுக்கு உள்ளே போகும்போது ஃபுல்லாக அவரை பாதுகாக்கிற விதமாக வேறு நபர்களை வைத்து பேட்டி எடுப்பது, தடா ரஹீம் போன்றவர்களை வைத்து பேட்டி எடுப்பதுன்னு சொல்லி முழு பாதுகாப்பையும் கொடுப்பவராக இந்த ஃபிலிக்ஸ் தான் இருக்கிறார். ஸோ ஆரம்பத்திலிருந்து நாம் என்ன சொல்கிறோம்னா, சவுக்கை விட ஆபத்தானவர் வெளிய ஒரு புரோக்கர் பிளஸ் வந்து ஒரு மீடியா ரெண்டும் சேர்ந்து இயங்குறது. போக புரோக்கர் ஜெயிலுக்கு போயிட்டா மீடியா வந்து உயிருக்கு ஆபத்து, போராளி ஜெயிலில், தனிமை சிறையில் அப்படின்னு ப்ரொபகண்டா பண்றது. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, சவுக்கு தனியாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சப்போ கூட ஃபிலிக்ஸுக்கு அவருடைய யூடியூபுக்கு ஒரு முறையாவது வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்காவது வந்து பேசிட்டு போங்க தோழர் அப்படிங்கிற மாதிரி இந்த யூடியூப்புக்காகவே, அதாவது இன்னைக்கு பெண்கள் குறித்தும் புது வெளியில் பேசுகிற அவதூறுகளை தாங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதையே வந்து ஒரு யூடியூப் பொருளாக, அதாவது தன்னுடைய கிளிக் பைட்டுக்காக, வியூஸுக்காக, தன்னுடைய லாபத்துக்காக அரசியல் வேலையில் இருக்கக்கூடிய பெண்களை பேசுவதை அனுமதிக்கிறார்னா ஃபெலிக்ஸ் எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ இதில் அடுத்து இன்னொரு கேள்வி, தொடர்ந்து இவர்கள் சவுக்கு சவுக்கை சார்ந்தவர்கள் டார்கெட் செய்யப்படுறாங்க. அவங்க வந்து திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்ததனால தான் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து தொடர்ந்து சொல்கிறாங்களே. இப்போ எடப்பாடி தரப்பு சொல்லுது, இந்து முன்னணி காடேஸ்வரா சுப்பிரமணியம் சொல்கிறாரு, வானதி சீனிவாசன் வந்து சொல்கிறாங்க. இந்த விவகாரம் இவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் எப்படி? இல்லை, வானதி சீனிவாசன்லாம் வந்து பாஜக மகளிர் அணி தலைவியாக இருக்கக்கூடியவங்க. பெண்கள் விவகாரத்துக்காக சதா நீ அந்த அம்மாவே சொல்லுது, எத்தனையோ திமுகக்காரர்கள் பெண்களை அவதூறாக பேசியிருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. எத்தனையோன்னு போகிற போக்கில் அப்படி அள்ளி வீசக்கூடாது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலே குற்றச்சாட்டு வந்தது, வந்த உடனேயே தன் கட்சியில் இருப்பவர்னு கூட பார்க்கல, நீண்ட காலமாக பேசிகிட்டு இருக்கிறவனோரு கூட பார்க்கல, குற்றச்சாட்டை நீங்கள் வைத்தீர்கள், பிரச்சனை வருதுன்னு சொன்ன உடனே தன் கட்சிக்காரர்களை தூக்கி உள்ளே வச்சாங்க. ஸோ எந்த இடத்துலையும் அவர்கள் பாரபட்சம் பார்க்கல. ஸோ நீங்க இன்னைக்கு என்ன பேசுறீங்க அப்படின்னா, நீங்க ஆனா இவங்க தான் பூஜை அறையெல்லாம் பூஜை பண்றவங்க. ஆமா, பாஜகவினர் எவ்வளவு மோசமான நிகழ்வுகள் எல்லாம் பாஜகவில், அதாவது இந்திய அளவிலேயே நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நம்ம பாக்குறோம் பெண்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதிகள் என்பது பாஜகவிற்குள் தான் அதிகம் நடக்குது. கர்நாடகா, ஆமா, பிரிஜ்பூஷன் சரண் சிங்ல இருந்து கர்நாடகாவில் ரேவண்ணா வந்து அவர்களுடைய கூட்டணியில் இருப்பவர், 3000 பெண்கள் அதுபோக வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஆளுநர் இதே பிரச்சனையில சிக்கியிருந்தாரு, மாளிகை ஆளுநர் மாளிகைக்குள்ளே அபியூஸ் பண்றாங்க. ஆமா, ஸோ இப்படி தொடர்ந்து பல பிரச்சனைகளை பெண்களுக்கு கொடுப்பவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். தங்களுக்கு ஒன்று அப்படின்னு சொன்னால் ஒரு சாதாரண பேச்சாளரை கூட கைது செய்ய வேண்டும்னு வந்து பேசுகிற குஷ்புவோ அல்லது இவர்களோ சவுக்குக்கு எதிராக பேசுவதில் இன்னும் மோசமாக என்ன நடக்குன்னா, வானதி அவர்களுக்கு அண்டை கொடுக்குறாருன்னா, இப்போ நாம் கேள்வி கேட்பது என்னென்னா, அரசியல் இருக்கிற பெண்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் வந்து முக்கிய இடத்தை பெறுகிறார்கள்னு ஃபிலிக்ஸை வந்து பதிவு போட்டிருக்கிறாரு. அதே மாதிரி இவர்கள் பேசுகிறார்கள், இப்போ பொது வெளியில் வேலைக்கு வருபவர்கள் மோசமாக இயங்குகிறார்கள்னு சொல்லுவதை வானதி ஏற்றுக்கொள்கிறாரா? ஏன்னா பொது வாழ்க்கையில் வானதி இருக்கிறார் இல்லையா? அப்போ கருத்துரிமைன்னு ஒன்று இல்லையா? எது கருத்துரிமை? கருத்துரிமை என்பது முதல்ல அது வந்து ஒரு கருத்தாக இருக்க வேண்டும்.
ஒரு பிரச்சனை பொது பிரச்சனைக்காக பேசப்படுகிற கருத்தாக இருப்பது என்பது வேறு. ஏன் இதே வானதிக்கு எதிராக என்னைக்காவது இப்படிப்பட்ட கருத்துக்கள் பிரச்சனைகள் வந்திருக்கா? ஏன் வரல? ஏன்னா அந்த அம்மா பாஜக பக்கமே இருந்தாலும் கூட ஒரு விஷயத்தை எப்படி பேசணும்னு தெரிஞ்சுதானே பேசுறாங்க. இல்ல அவங்களே ஏற்கனவே சர்ச்சையில சிக்கிருக்காங்களே. கமலஹாசன் வந்து லிப் சர்வீஸ் பண்றாரு அப்படின்னாங்க. திமுக காரங்க காலையில ஒரு வீட்டுக்கு போறாங்க, சாயங்காலம் ஒரு வீட்டுக்கு போறாங்க அப்படின்னாங்க. அப்புறம் கமலஹாசனுக்கு பின்னாடி வந்துதான் பழக்கம் அப்படின்னு டபுள் மீனிங்ல பேசி இப்படிலாம் பண்ணாங்க. ஒருவேளை அவங்களும் ஒரு ஆபாசமாக பேசுகின்ற பேச்சாளர் என்பதால் சவுக்குக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ? சோ ஒரு பொது தளத்தில் பேசுவது என்ன அப்படிங்கிறத அறிந்து பேச வேண்டியது இருக்கு. அடுத்ததா நேத்து சவுக்கு சங்கர் அவருடைய வீடு அலுவலகம் இங்க எல்லாம் பூட்டை உடைத்து அங்கெல்லாம் காவல்துறையினர் வந்து ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. அதில் 1.5 கிலோ கஞ்சா பிடிபட்டு இருக்கிறது, 3 லட்சம் ரொக்கமாக எடுத்திருக்கிறாங்க, லேப்டாப் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள் போலீஸ். இதெல்லாம் வந்து நியாயமா? ஒருத்தருடைய அலுவலகத்தை உடைத்து அவர் சிறையில் இருக்கிறப்ப காவல்துறை இப்படியெல்லாம் செய்யலாமா? சவுக்கு சங்கர் என்ன அவ்வளவு பெரிய தேச விரோதியா? இல்லை, முதல்ல சவுக்கு சங்கர் ரொம்ப தீவிரமாக பேசியது என்ன அப்படின்னா, அப்படியே ஒருத்தர் கைதாயிட்டாலோ இதாகிட்டாலோ அப்படின்னு சிரிக்கிறதும் அப்படி, அதாவது ஒருவர் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அப்படி, அதாவது ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்னு சொன்ன உடனேயே அவரை குற்றவாளின்னே அறிவிக்கிற ஒரு இடத்துல இருந்தால் இவர் பேசுவார். நீங்கள் இவர் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் பார்த்தா தெரியும், ஒரு 1.5 கோடி ரூபாய் வாங்கியதாக குற்றச்சாட்டு, அதை இன்னும் வந்து முழுவதுமாக நிரூபிக்கப்படாத ஒரு குற்றச்சாட்டு, ஆனால் அதற்கு 1 வருஷமாக வந்து உள்ள வச்சு தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது நிரூபிக்கப்படாத ஒரு குற்றச்சாட்டுக்கு தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதை எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லுங்க தோழர் அப்படின்னு சிரிக்கிறதும், எவ்வளோ பெரிய மோசம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு பைனாப்பிள் கேசரி சாப்பிட்றாருன்னு கிளப்பி விடுறதும் எவ்வளவு மோசமா உங்களுடைய வக்ர புத்திகளை எல்லாம் காண்பித்தீர்கள். ஆனா இன்னும் அவரே தானே ஏக்நாத் சிண்டேவா இவர் தான் மாற போறாரு, பிஜேபிக்கு போக போறாருன்னு கிளப்பி பார்த்தாரு சவுக்கு. ஸோ முன்கூட்டியே அதாவது இவரை எப்படியாவது கிளப்பணுங்கிற ஒரு அஜெண்டாவுக்கு வேலை செய்கிற நபராவெல்லாம் நீங்கள் இருந்துருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்ன உடனே இது ஜோடிக்கப்பட்டது, இது உண்மை இல்லை என்னங்க இது? இது ரொம்ப முக்கியமானது. நான் என்ன சொல்கிறேன்னா, கஞ்சா அதாவது போதைப் பொருட்கள் இங்கே அதிகமாக புழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் போதையின் எப்படிங்க அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, நாங்களும் ஒரு 1.5 கிலோ வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் பதில் இருந்திருக்கோம். எடிட்டில் வேணால் தூக்கிட்டுலாமல் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் கஞ்சா பயன்படுத்தினீர்கள் அப்படிங்கிறத கையும் களவுமாக பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆஃபீஸுக்குள்ளே இருக்கான சோதனை போட்டதில் 1.5 கிலோ கஞ்சா இருந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பணம் 3 லட்சம் ரூபாய். இன்னொன்று, இந்த நபரினுடைய சொத்து கணக்கு பேசணுங்க. இவர் வந்து ஒரு கிளர்க்காக இருந்து இடையில வந்தவர் நம்ம சொன்னோம். நக்கீரன் பிரகாஷ் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காருங்க. மதுரவாயலில் ஒரு வீடு, டி நகரில் 2840 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பங்களா, ஆரியபுரத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, 3500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு மேத்தா நகரில் ஒரு பங்களா, 8600 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு கொட்டிவாகத்தில் வச்சுருக்கிறாரு. இப்படி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கிறாரு. இதை உறுதி செய்து இவர் மட்டும் சொல்லலைங்க, கிரைம் செல்வராஜ் அவரும் இதே தகவல்களை தன்னுடைய ட்விட்டரில் போட்டிருக்கிறாரு. இதை உறுதி செய்து தமிழா தமிழா பாண்டியனும் பேசியிருக்காரு. ஸோ ஒரு அவருடைய 3வது மனைவிக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆமாம், தன்னுடைய காதலிக்கு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சாதாரண கிளர்க்காக இருந்தவர் இவ்வளவு சொத்துக்களை எப்படி குவித்து வைத்திருக்கார்? நான் சொன்ன இவ்வளவு சொத்துக்களும் வந்து குறைந்தது 20-30 கோடி, பல கோடிகளுக்கு தேரும் சரிங்களா. 1.5 கோடிக்கு வாங்கினது தான் ஈடி வந்து ஒரு அமைச்சரையே முடக்கி அவருடைய பதவியை பறித்து உள்ளே வச்சு இத்தனை காலம் துன்புறுத்தும்னு சொன்னால், இவ்வளவு சொத்துக்களை வைத்திருக்கிற சவுக்கு சங்கர் மேல் ஈடி பாயாமல் இருக்குமா? ஓகே, நான் என்ன சொல்றேன், இது வந்து ஒரு கிளர்க்கு அவருடைய சம்பளத்தில் இவ்வளவு கண்டிப்பாக வாங்க முடியாது, சேர்த்திருக்க முடியாது. இதெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வாங்க முடியாது. ஸோ கண்டிப்பாக இது பிஎம்எல்ஏ. ஸோ ஊரெல்லாம் கஞ்சா இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு, சொன்ன நபர் தன்னிடமே கஞ்சாவை சேர்த்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஊரெல்லாம் வந்து திருடுகிறார்கள், அவர்கள் அவ்வளவு சேர்த்தாங்க இவ்வளவு சேர்த்தாங்கன்னு சொன்னவர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நிலங்களை வாங்கி வைத்திருக்கிறார். ஸோ இது மேலே எல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இந்த விவகாரத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்து
ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைதுக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் பாக்கியராசன் அவரும் கண்டனம் தெரிவித்து ட்விட்டரில் கருத்துக்களை வந்து பதிவு செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபாசிச நடவடிக்கை, ஃபெலிக்ஸ் கைது செய்யப்பட்டது அப்படின்னு கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். அவர்களுடைய கண்டனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கண்டனங்கிறது கேட்பதற்காகவும் அல்லது சொல்லாமல் விட்டுவிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் சொன்னதாக தான் தெரியுது. ஏன்னா உண்மையிலேயே இவர்கள் அவர் முதல் முறை போயிட்டு வந்தப்போ அண்ணன் தம்பின்னு கெட்டி தளாவி கொண்டதும் நீ சேப்பாக்கத்தில் நின்றுன்னு சொன்னால் நான் கேண்டிடேட் நிறுத்த மாட்டேன், உனக்காக வந்து நான் பிரச்சாரம் செய்வேன்னு சொன்னதும் சின்னத்தையும் கொடுப்பேன். ஆமாம், இந்த இடத்துல அவர் அப்படி சொல்லலை. கேள்விகள் கேட்கும்போது ரொம்ப நயமாக தம்பி சவுக்கு சங்கர் பேசியது என்பது தவறு தான், அவர் சரியாக பேசினார் நான் சொல்ல மாட்டேன், ஆமாம் தவிர்த்திருக்கலாம், அவர் இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு நயமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், கஞ்சா பிடிபட்டது அப்படின்னு சொல்கிறாங்க, இப்போ தான் அவர் கையில் வச்சுருந்தாரா என்ன என்ன நீங்கள் அவ இப்போ மட்டும், அதாவது இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இல்லாமையாக இருந்துச்சு நீங்கள் பிடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு இப்போ மட்டும் எப்படி பிடிபட்டதுன்னு கேள்வி கேட்குறாரு. இப்போ ஒரு குற்றவாளி ஒரு நகையை வந்து லட்சக்கணக்கில் திருடின ஒரு திருடன்கிட்ட போலீஸ் நகையை பறிமுதல் செய்துன்னா உடனே வந்து இவர் என்ன பதில் சொல்லுவார், இப்போ தான் உங்ககிட்ட நகை பிடிபட்டுதான் என்ன முன்னாடி பிடிச்சிருக்க வேண்டியதானே அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஒரு குற்றவாளியை கையும் களவுமாக பிடிக்கிறார்கள், அதுக்கு பதில் சொல்லுங்கள், முன்னாடி எங்கே போச்சு அப்படின்னு சொன்னால் எப்போதும் அவரை பிடித்துக்கிட்டே இருக்கணும்னோ பிடிக்கிறப்ப தான் பிடிக்க முடியும், சரிங்களா? ஸோ ஒரு பக்கம் சீமான் இப்படி பேசுகிறாருனா, இன்னொரு பக்கம் கோபாசை கொள்கை பரப்பு செயலாளர் துரைமுருகனை அனுப்பிவிட்டு அடிரா அப்படின்னு சொல்லி அடிக்க விட்டுருக்காப்புல, உண்மையை சொல்கிறதா இருந்தால் மிக மோசமாக விமர்சிக்கிறாப்புல, அதுவும் கூட நாமளாவது விமர்சிக்கிறோம் அவருடைய நடவடிக்கைகளை, அவருடைய பேச்சு. ஆனால் இந்த துரைமுருகன் என்ன பேசுகிறாப்புல, இவரோட செவ்வாழைப்பழத்தை அவர் வாயில் வச்சிருந்தார், அது வாழைப்பழத்தை பற்றி பேசுகிறார். அப்படி பேசிட்டு நான் சாப்பிட்றதை பற்றி சொன்னேன் அப்படிங்கிற ஃபெலிக்ஸ் மாமா, ஆமாம் ஃபெலிக்ஸ் மாமா அப்படிங்கிறாப்புல, ஸோ ஆபாசமான வார்த்தைகளை சொல்லி இவர்கள் இருவரையும் அர்ச்சிக்கிற ஒரு நபராக இந்த பக்கம் இருக்கிறாங்க. ஸோ நாத்தாக்காவை பொறுத்த வரையிலும் தங்களுக்கு எதிராக ஒரு பெட்டிக்கடை நடத்துகிற ஒரு புரோக்கர், அதனால் அந்த புரோக்கரை இதுதான் டைமிங், இதோட முடிச்சு கட்டலாம் அப்படிங்கிற முடிவோடு இவர்கள் இயங்குகிறார்கள், அதனால தான் இப்படி பேசுகிறாங்கன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போ ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் வந்து டெல்லியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார், சவுக்கை பேட்டி எடுத்தார் அப்படின்ற காரணத்துக்காக, அவர்களுடைய கருத்தை ஆதரித்தார் அப்படின்ற காரணத்திற்காக, இந்த கைது இதோடு வந்து நிற்கப் போகிறதா, இதில் இன்னும் அடுத்தடுத்து யார் யார் சிக்கப் போகிறார்கள்? அதாவது சவுக்கு பேசும்போதெல்லாம் என்ன சொல்வார் அப்படின்னா, எனக்கு ரிசோர்ஸ் சொன்னது, சோர்ஸ் சொன்னது அப்படிம்பார். சோர்ஸை வந்து வெளியில் சொல்லக்கூடாது, இதுதான் வந்து பத்திரிகை தர்மம். அதாவது இது ஒரு ரொம்ப நயமாக வசதியாக இருக்குது, இப்படி சொல்வதன் மூலமாக ஏதாவது ஒரு கதையை சொல்லிட்டு எனக்கு சோர்ஸ் சொன்னிச்சு அப்படின்னு சொல்லிட முடியும். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மதன் போட்ட அந்த ரிங்ஸ் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனில் வந்து பட்வைசர் மாதேஷ் பேசும்போது ஒரு தகவலை சொல்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணனுடைய மருமகன் ஒரு தகவலை ஜி ஸ்குவர் பற்றி சொல்லி இந்த விஷயத்தை பரப்புங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கான அஜெண்டாவுக்கு எங்ககிட்ட சொன்னார். சொன்ன உடனே டே மாதேஷ் சூப்பர் கண்டென்ட்டாக இருக்கடா, நாம் இதை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அவதூறை நாங்கள் செய்தோம் அப்படின்னு பேசினா, ஒப்புதல் வாக்குமூலம். ஸோ ஒரு ஒப்புதல் வாக்குமூலம், ஒரு கேஸ் கூட நடந்துட்டு இருக்குது இதுல எக்மோர் கோர்ட்டில். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவர்கள் எப்படி ஒரு நெட்வொர்க்காக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரிந்தது, நமக்கு இருக்கிற ஆதாரங்களை வைத்து தான் சொல்கிறோம், கண்ணுக்கு தெரியாதது என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த அடிப்படையில் இந்த சோர்ஸ் அப்படிங்கிறதுல இந்த மாதேஷ்ங்கிற நபரும் வந்து இந்த கேஸில் இன்க்ளூட் பண்ணப்படணும். ஏன்னா இப்படிப்பட்ட அந்த ஜேர்னலிஸ்ட், கண்டிப்பாக ஜேர்னலிசம் அப்படிங்கிற பேரில் இவர்கள் முழுக்க முழுக்க பணத்தை ஒரு தட்டை வாங்குறது, இன்னொருத்தரை திட்டுவது, இன்னொரு தட்டை வாங்கிட்டு இன்னும் அதுக்கு அடுத்த நாள் இவரை திட்டுவதுங்கிற மாற்றி மாற்றி ஒரு அஜெண்டாவுக்கு வேலை செய்கிறார்கள். அதில் மாதேஷும் உடந்தையாக இருந்திருக்கிறார், அதுவும் குறிப்பாக ஜி ஸ்குவருக்கு எதிராக அவதூறுகளை பரப்பி இருக்கிறார்கள், அதில் மாதேஷையும் இணைக்கணுங்கிறது நம்மளுடைய கருத்து. இல்லை இதில் மட்டுமா, இல்லை எது இதெல்லாம் இந்த மாதிரி ஃபேக் அஜெண்டா பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு விசாரித்தா தான் தெரியும். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி விரிவாக கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர்.